ஸோ ஹாய் கைஸ், நான் உங்க இடத்துல இருந்து பானி. சரி, நீங்கள் டிஸ்னி ஆஃப் சோல்ஸ்லேருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வழக்கமாக நம்ம வந்து அடுத்த பிறப்பு எடுத்துகிட்டு வரும்பொழுது நமக்கு வந்து அந்த ரிங் ஆஃப் டெஸ்னி, ஸோ அதில் எல்லாமே முன்ன பின்னே எல்லாத்தையும் படம் ஓடிக்க அமைப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஒன்றா நம்மளுடைய குருவோ இல்லை நம்மளுடைய அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸில் அந்த ஒரு எல்டரோ யாரோ ஒருத்தங்க நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். என்ன தான் அவங்க கூட இருந்தாலுமே நமக்கு வந்து இந்த டெசிஷனை எடு அப்படின்னெல்லாம் நமக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக முந்தின பதிவுகளெல்லாம் பார்த்துருக்கோம். அதற்கு விதிவிலக்காக இருக்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு பதிவு பார்க்க போகிறோம். அதாவது அப்போது ஏன் இந்த விதிவிலக்கு வந்தது அப்படிங்கிற ஒரு டவுட் வரணும் இல்லை. என்னங்க, நீங்கள் அது நடக்கவே நடக்காதுன்னு சொன்னீங்க, அப்போ இப்போ ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னால், அப்போது நடக்கவே நடக்காத ஒரு காரியம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அங்கே ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த இடத்துலையும் அவங்க வந்து வலுக்கட்டாயப்படுத்துறதில்லை. நான் அந்த கண்டென்ட் உங்களுக்கு சொல்லும்பொழுது உங்களுக்கு புரியும், வலுக்கட்டாயப்படுத்தலை. ஆனால் இது முயற்சி பண்ணி பார்க்கலாமே அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி தான் வருது. சரிங்களா, இப்போ பார்க்கலாம் பாருங்கள். இவர் டாக்டர் பார்க்குறதுக்கு, டாக்டர் மைக்கேல் நியூட்டன். ஸோ இவரை பார்க்குறதுக்கு ஒரு லேட் ஃபார்ட்டிஸில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்க பேர் என்னென்னா எமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெண் வந்து இவங்களை பார்க்குறதுக்கு வர்றாங்க. என்ன பர்பஸ் அப்படின்னு சொன்னால், வாழ்க்கையில் வந்து என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு தெரியல. அவங்க வந்து ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. ஏற்கனவே 40 வயசு கடந்துடுச்சு, இன்னும் வந்து அவங்களுக்கு ஒரு பிடிப்பு இல்லை. அவங்க வந்து முந்தின சின்ன வயசுலலாம் இருக்கும்போது ஒரு பார்ட் டைம் செக்ரட்டரியாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அதில் எந்த விதமான ஒரு பிடிப்பும் இல்லாத காரணத்தினால மறுபடியும் அந்த பள்ளிக்கூடத்தம் படிப்புக்கு போய் மருத்துவம் படித்து அந்த ஒரு நர்ஸாக வந்து ட்ரெயின் ஆகி சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டாங்க. சரிங்களா, டிகிரி வாங்கிட்டாங்க. இந்த நர்ஸ்லேயும் வந்து பார்த்தோம்னா வயது முதிர்ந்தவர்களை வந்து நம்ம பார்த்துக்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதற்கு உண்டான அந்த நர்ஸ் இதை வந்து வாங்கிடுறாங்க. வாங்கி 2 வருஷம் ஆச்சு, டிகிரி சர்டிஃபிகேட் வாங்கி 2 வருஷம் ஆச்சு. ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த நர்ஸை வந்து பணி ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு மனம் ஒவ்வலை. சரிங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு பயம், ஒரு தயக்கம் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நல்ல ஒரு கணவர், நல்ல ஒரு அன்பான ஒரு கணவர், வீட்லேயும் வந்து காசு பணத்துக்கு எந்த விதமான துன்பம் இல்லை, நல்ல ஒரு குடும்பம், நல்ல ஒரு வாழ்க்கை, அமைதியான ஒரு வாழ்க்கை நல்லபடியாக இருக்குது அவங்களுடைய. அதனால் அவங்க போய் ஒன்றும் கஷ்டப்படணும், காசு சம்பாதிக்கணும், அந்த ப்ரெஷரை ஏற்றுக்கணும் அப்படிங்கக்கூடிய அவசியம் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களுக்கு வந்து உதவி செய்கிறாங்க. நிறையா வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் நிறைய உதவி செய்கிறாங்க. பட் ஒரு நர்ஸாக இருந்து ஒரு ப்ரெஷரை ஏற்றுக்கிட்டு ஒரு பொறுப்பை ஏற்றுக்கிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு இல்லை, காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவ் இல்லை, பட் உதவி செய்கிறாங்க, பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டி அவங்களுக்கு இல்லை. முடிஞ்சால் செய்கிறேன், இல்லைன்னா பரவாயில்ல, குடும்பத்தை பார்த்து அப்படி இருக்கீங்க, இதுதான் அவங்களுடைய இது. இருந்தாலும் மனசுக்குள்ளே அப்படியே உறுத்தல் இருந்துகிட்டே இருக்குது, இன்னமும் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லையே அப்படிங்கிற ஒரு மன இது வந்து அவங்கக்கிட்ட இருந்துகிட்டே இருக்குது, அந்த செல்ஃப் டவுட் அது வந்து இருந்துகிட்டே இருக்குது. அப்போ இவங்களை வந்து அந்த பாசிட்டிவ் ப்ரிக்ரெஷனில் உட்கார வச்சு பார்க்கும்பொழுது, முந்தைய ஒரு பிறவிக்கு போகும்பொழுது இவங்க வந்து இங்கிலாண்டு நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சிஸ்டர்ஸ் ஆஃப் மர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சர்ச் தான் இருக்கான், சிஸ்டர்ஸ் ஆஃப் மர்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாண்டில் இருக்கான். அங்கே வந்து இவங்க ஒரு நன்னு, நன்னுன்னா என்ன நம்ம எனக்கு தெரியலிங்க, நன்னுனா அந்த சிஸ்டராக இருக்காங்க பார்த்திங்களா அவங்க. இவங்க பேர் சிஸ்டர் கிரேஸ் அப்படின்னு அந்த பிறப்பை வந்து இவங்களுடைய முந்தைய பிறப்பு. ஸோ அது என்ன, சிஸ்டர் ஆஃப் மர்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நியூ இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய இடத்துல இவங்க வந்து ஒரு சிஸ்டர் கிரேஸ் அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கை எப்படி போயிருக்கு. இவங்க வந்து ரொம்ப தங்கமான மனுஷங்க, எல்லாத்தையுமே ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க, நல்ல ஒரு திறன் வாய்ந்த ஆள். ஸோ இதனால் இவங்களை வந்து நல்லா ரெக்கக்னைஸ் பண்ணி இவங்களை வந்து மதர் சுப்பீரியர் அப்படிங்கிற அந்த பதவியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த கோரிக்கையை முன் வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த பிறவியிலிருந்தே அந்த செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருந்திருக்கு. தான் வந்து இதுக்கு லாயக்கு இல்லாத ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து அவங்களுடைய மனசில், தன்னைத்தானே வந்து மட்டுப்படுத்திக்கக்கூடிய அந்த ஒரு குணம். இந்த ஒரு குணத்தினுடைய காரணத்தினால, ஒரு வெளிப்பாட்டினால பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பதவி வந்து அவங்க ஏற்றுக்கவே இல்லை. ஆனால் அவங்களுடைய சேவை வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டே தான் இருந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்படி இருக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறேன், என்னை வந்து ஒரு ஸ்பாட்லைட்டில் வச்சு 4 பேர் என்னை பார்க்கணும்னு அவசியம் கிடையாது, நான் இறைவனுடைய வேலையை நான் இந்த இடத்துல செய்கிறேன். பட் என்ன, சமுதாயத்தில் வந்து நான் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் வகிக்கிற ஒரு ஆளாக வந்து யாருக்கும் தெரியறதில்ல, பட் அது எனக்கு ஓகே பரவாயில்ல, இதனால் என்னது போயிருக்கு, நான் செய்கிறத செஞ்சுட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு. அப்போது இவங்க வந்து இப்படி கேட்கும்பொழுது உங்களுடைய கைடெல்லாம் உங்களுக்கு என்ன சொன்னாங்க, இப்போது இது இந்த இப்படி வாழ்க்கை இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டீங்க, எவ்வளோ நாள் இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா 500 வருஷமாக இதுதான் இந்த அம்மாவுக்கு புலப்பான். இந்த 500 வருஷத்துலேயும் ஒன்றா ஃபாதராக இருக்கிறாங்க இல்லை சிஸ்டராக இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் இந்த ஆன்மீக பணியை தான் அவங்க செஞ்சுட்ருக்காங்க 500 வருஷமாக. ஆனால் 500 வருஷமாகவும் இவங்க வந்து ஒரு பொறுப்பெடுத்துக்கிட்டு ஒரு தலைமை பொறுப்பு அப்படிங்கிறதுக்கு இவங்க ஏற்றுக்கிறதுக்கு தயாராகவே இல்லை. இந்த ஒரு வண்டியே வந்து ஒரு 500 வருஷமாக ஓடுது. அப்போ இதை வந்து இவங்களுடைய கைடும் இவங்களுடைய அந்த அந்த இவங்க எல்டர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு டாக்டர் கேட்கும்பொழுது, இந்த பிறப்பில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரும், இதிலிருந்து கொஞ்சம் மாறுபாடான ஒரு தன்மை அப்படிங்கிறத நீங்கள் வந்து முயற்சி செஞ்சு தான் பாருங்களேன், இது வந்து நீங்கள் ஒரு ஒரு இதாக எடுத்துக்கலேன், முயற்சி செஞ்சு தான் பாருங்கள். நான் சொன்னல
எடுத்துக்கோ அப்படின்லாம் கிடையாது. நல்லது தான் சொல்கிறாங்க, இருந்தாலும் எடுத்துக்கோ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் முயற்சி செஞ்சு பார்க்கலாம், இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வழக்கம் எப்படியெல்லாம் பேச மாட்டாங்க, அப்படியும் பேசுகிறாங்கன்னா அங்கே ஏதோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை ஒரு முயற்சி செஞ்சு தான் பார்க்கலாமே. லைஃப்பில் வந்து கொஞ்சம் அந்த சேலஞ்சஸை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணி தான் பார்க்கலாமே. அப்போது நம்ம வந்து ஒரே மாதிரி மோனோட்டோனஸாக அப்படியே அந்த ரிலீஜியஸாகவே போயிட்டே இருக்கோம், அதுக்கு நம்ம பழகிடுவோம். அப்போது அந்த வாழ்க்கையே நமக்கு வந்து அப்படியே ஒட்டி உறவாடிடும், அப்படியே அதுலேருந்து பிரிஞ்சு வெளியே வர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்காமே போயிடும். நீங்கள் ஆல்ரெடி அந்த மாதிரி தான் ஆகிட்டீங்க. அப்போ அதுலேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆகணும். நம்ம அந்த ஆன்மீகம்னு சொல்லக்கூடியதற்கு உண்டான பாடத்தை படிச்சிட்டோம், பட் அந்த லைஃப் ஸ்டைல் ஒரே மாதிரி போயிட்டுருக்கு 500 வருஷமாக. கொஞ்சம் டிபேட் ஆகி பார்ப்போமே, கொஞ்சம் ஒரு சில சேலஞ்சஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்ல, இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய செகண்ட் கவுன்சில் மீட்டிங்லாம் நடக்குது. வழக்கமாக எப்போது நம்ம இறந்து மேலுலகம் போகும்பொழுது அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸை ஒரு தடவை பார்ப்போம். அப்புறம் நம்ம அங்கே பாடமெல்லாம் படிச்சுட்டு மறுக்க புறக்க வருவோம் பார்த்திங்களா, அந்த ரிங் ஆஃப் லைஃப் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸை பார்த்துட்டு வருவோம். ஸோ செகண்ட் கவுன்சில் மீட்டிங் அப்போ தான் நடக்கும். அந்த செகண்ட் கவுன்சில் மீட்டிங்கில் இவங்க இங்கே நிற்கிறாங்க, அவங்க தான் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சொன்னோன்னே டாக்டர் வந்து என்ன பண்ணுறாரு, சரி ஓகே இப்போ நம்ம வந்து அந்த ரிங் ஆஃப் லைஃப்குள்ளே போவோம், என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உள்ளே போகும்பொழுது அந்த ரிங் ஆஃப் லைஃப்குள்ளே போகும்பொழுது நீங்கள் யார் யாரெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னோடனே, என்னோடய ரெண்டு கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸில் ரெண்டு பேர் பார்க்குறேன், அப்புறம் ஒரு உருவம் தெரியாத ஒருத்தருங்க நின்றுட்டுருக்காங்க. அப்போ அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்னு கேட்கும்போது, ஒன்று வந்து என்னுடைய சேர்மனு, இன்னொன்று வந்து யாருன்னு தெரியல, ஆனால் என்னுடைய அடுத்த பிறவி நான் ஒன்று எடுக்க போகிறேன்ல, அதில் ரொம்ப பர்டிகுலராக இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய யாரோ ஒரு பெரிய அவங்க வந்து நிற்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்த எனக்கு நல்ல தீவிரமாக தெரியுது, இன்னொரு ஆள் இருக்காங்க, பட் எனக்கு அவங்க யாருன்னு தெரியல, ஒரு உருவம் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது, பட் யாருன்னு தெரியல. மேக்ஸிமம் அந்த டைம் மாஸ்டர்ஸ்னை வந்து நம்மளால் பார்க்க முடியாது, ஸோ அவங்களாம் இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அவங்க என்ன அங்கே பார்க்குறீங்க, என்ன அந்த இடத்துல நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, எதுக்கு ரெண்டு பேர் வந்தாங்கன்னா, இப்போ நம்ம எடுக்கக்கூடிய முடிவு, எடுக்கக்கூடிய உடல் வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஏதாவது கொஞ்சம் கடினத்தன்மையாக இருக்கிற மாதிரியோ, இல்லை ஏதாவது ரொம்ப முக்கியத்தன்மையாக இருக்கக்கூடியது அப்படின்னு இருக்கும்போது அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ் வரவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். என்னமோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, இவங்க எடுக்கக்கூடிய பிறப்பில் ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கவுன்சில் ஆஃப் எல்டர்ஸ்னுடைய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா சேர்மன் வர்றது சேர்மன் எல்லாத்துக்கும் போதும், ஆனால் அந்த ஒருத்தங்க ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக ஒரு பர்சன் வந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா, அப்போ இவங்களுடைய வாழ்க்கை இப்போது எடுக்கக்கூடிய ஒரு சேஞ்ச், ஒரு டீவியேஷன், அங்கே நடக்கக்கூடிய ஒரு மாற்றம், அதில் என்னமோ ஒரு முக்கியமான விஷயம் அடுத்து வரக்கூடியதில் என்னமோ நடக்குது, அதுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு எல்டர் கூட அங்கே வந்து நின்றுட்டுருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த ஒரு காரணத்திற்காக இந்த மாதிரி இது நடக்கும் அப்படின்ட்டு. அப்போது இப்போது 500 வருஷமாக டாக்டர் கேட்குற, நீங்கள் ஒரு 500 வருஷமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க, ஆன்மீகம் சம்மந்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க, இப்போ உங்களுக்கு மாற்று ஒரு இதை கொடுக்குறாங்க, நீங்கள் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க அப்செட் ஆயிடுவாங்களா அப்படின்னா, ஏச்சே அவங்கெல்லாம் பெரிய அழகுப்பா, அந்த மாதிரி ஒரு சின்னமாக மென்டாலிட்டியில் இருந்தாலும் உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்க அவங்களுக்கு அப்படியெல்லாம் சரி பரவாயில்ல, இவங்களுக்கு இன்னும் அந்த பக்குவம் வரல போல், கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு விட்டுருவாங்க, ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்க இன்னும் என்கரேஜ் தான் பண்ணுவாங்க, ஓகே இன்னும் நீ நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு பொறுமையாக வா அப்படின்னு சொல்லி அவங்க என்கரேஜ் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் டாக்டர் திருப்பி கேட்குறாரு, இந்த 500 வருஷம் நீங்கள் வந்து ஆன்மீக வாழ்க்கையை வாழ்ந்தேன்னு சொன்னீங்களா, அதற்கு முன்னதாக உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும்போது, அதற்கு முன்னதாக என்னுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க வித்தியாசமான ஒரு வாழ்க்கை, முழுக்க முழுக்க வித்தியாசமான வந்து இந்த பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய இலக்கணத்திலேயே கிடையாது, அப்படியே அழிச்சிட்டேன் அப்படியே கம்ப்ளீட்டாக. இந்த பிரம்மச்சரியம்னா ஆண் மட்டும் எடுத்துக்கூடாது, ஆண் பெண் எந்த உருவம் எடுத்தாலும் அப்படின்னு ஒரு விஷயமே அங்கே கிடையாது, அப்படி சும்மா ஜாலினாலும் ஜாலியான ஒரு லைஃப்பாக இருந்தது. ஆனால் இந்த ஒரு 500 வருஷமாக அப்படியே மாறி முழுக்க முழுக்க ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் தான் அது இருக்குது. அப்போ இவங்க ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்கல்ல, நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா ஏற்றுக்கலையானா, ஓகே நான் வந்து அவங்களுக்கு ஓகே தான் சொன்னேன், ஓகே நீங்கள் சொல்கிறது சரி நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. அப்போது அடுத்த டாக்டர்னு கேட்குறாரு, சரி அங்கே என்ன பார்க்குறீங்க, நீங்கள் தனியாக தான் இருக்கீங்களான், இல்லை என்ன எங்க கூட இப்போது உள்ளே போயாச்சு, அந்த படம் ஓடுது, நம்மளுடைய லைஃப்பை பார்க்குறோம், கூடையே வந்து அந்த செகண்ட் எல்டர் ஒருத்தங்க ஸ்பெஷலிஸ்ட்டுன்னு சொன்ன பார்த்தீங்களா அவங்க வந்து நின்றுட்டுருக்காங்க, பட் அவங்கள பற்றின எந்த டீட்டெயிலும் இவங்களுக்கு தெரியாது, பட் அவங்க கூட இருக்காங்க சரிங்களா, அவங்க வந்து கூட இருக்காங்க. இந்த பிறப்பில் இவங்க யார், எமிலின்னு சொல்லக்கூடிய ஒரு பொண்ணுனுடைய உடல் தான் இருக்கு இல்லையா, இந்த எமிலியினுடைய லைஃப்பை தான் அங்கே பார்த்துட்ருக்காங்க, மற்ற ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க, இவங்க இந்த எமிலியினுடைய உடலை தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ டாக்டர் கேட்குறாரு, ஏன் இந்த எமிலியினுடைய உடல் தேர்ந்தெடுத்தீங்கன்னா, சி என்னுடைய மென்டாலிட்டி, என்னுடைய தாட் ப்ராசஸ்ஸு, அதுவும் இந்த எமிலியினுடைய தாட் ப்ராசஸ், வேவ் லென்த்து, இந்த பாடி, அந்த மூளை யோசிக்கக்கூடிய விதம், அது எல்லாமே வந்து சிங்க் ஆகுது, ஸோ அதனால் நான் வந்து அந்த உடல் எடுத்தேன்னா. அப்போ டாக்டர் கேட்குற, ஓ ஸோ அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரியே தான் வந்து பிளானர்ஸ் வந்து உங்களுக்கு கரெக்டான ஒரு உடல் கொடுத்துருக்காங்களே, அவ்வளோ அக்கறையானவங்களா பிளானர்ஸ் ஒன்று, ஆமாம்மா கண்டிப்பாக அவங்க ரொம்ப இது அப்படின்ட்டு. அப்போது நீங்கள் உங்களுடைய ஃப்யூச்சர் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, ஆஸ் அன் எமிலியா, நீங்கள் ஆன்மலோகத்திலிருந்து எமிலியா உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, கொஞ்சம் நேரம் அப்படி அமைதியாக இருக்காங்க, அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க.
நான் வந்து எனக்கு என்னென்னலாம் குழப்பம் இருக்கோ அதே மாதிரி இந்த பெண்ணனுடைய உடல்லையும் அந்த குழப்பம் இருக்குது, டிசிஷன் மேக்கிங்கில் பிரச்சனை இருக்குது, ஒரு ஒரு காலத்தில் ஒன்று வேணும், கொஞ்ச நாள் கழிச்சது வேண்டாம், அப்புறம் திருப்பியும் வேறு ஒன்று வேணும், இந்த மாதிரி ஒரு சில குழப்பங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் என்னென்னா ஒரு நர்ஸாக வந்து நான் என்னை பார்த்துக்கவே இல்லை அந்த இடத்துல அப்படின்ட்டு. அப்போது இவர் டாக்டர் மறுபடியும் ஒரு வார்த்தை கேட்குறாரு, இப்போது நீங்கள் வந்து ஒரு நர்ஸாக இப்போது ஆல்ரெடி ஆயிட்டீங்க, இங்கே படித்தாச்சு, டிகிரி வாங்கியாச்சு இல்லையா, இப்போ இந்த டிகிரி வாங்கியாச்சு, வாங்கினதுக்கப்புறம் இப்போது உங்களுடைய லைஃப்பில் வந்து நீங்கள் ஆன்மலகத்தில் மேலே அந்த படம் ஓட்டி பார்க்கும்போது நான் நர்ஸாக ஆகலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா. அப்போது இப்போ நம்ம இந்த பாஸ்ட் லைஃப்பில் உட்காந்துருக்கோம்ல, ஒருவேளை நீங்கள் ஃப்யூச்சரில் நர்ஸு பதவி எடுத்துக்குவீங்க அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் அதை முன்னாடியே காமிக்க வேண்டாம், காமிக்காமல் இருந்தால் தான் உங்களுடைய சுதந்திரம் அந்த ஃப்ரீவில் அப்படிங்கிறது வேலை செய்யும். அப்படிங்கிறதுக்காக இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனில் அதுக்கு ஒரு தடை வந்து மேலே இருக்கக்கூடியவங்க போட்டிருக்கலாம்ல அப்படின்னு டாக்டர் ஒரு வார்த்தை கேட்டேன். இவங்களும் கண்டிப்பாக இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம், பிகாஸ் நம்மளுடைய சுதந்திரத்தில் ஆன்மாக்கள் எந்த நிலையிலையும் தடை செய்யவே மாட்டாங்க, முழுக்க முழுக்க அவர்கள் ஒரு நாள் கூட நம்மளுடைய சுதந்திரத்தில் தடை இருக்கவே மாட்டாங்க. அப்போது நீ நர்ஸ் ஆவேன்னு சொன்னால் நான் இப்போவே மைண்டு ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன், நான் கண்டிப்பாக நர்ஸ் ஆவேன்னு சொல்லிவிட்டு, நான் நர்ஸ் ஆகிறதும் ஆகாதது என்னுடைய விருப்பம் தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் அந்த ஃப்யூச்சரை காட்டில் அவங்க, இப்போ நான் நர்ஸ் ஆகிட்டேனா அப்படிங்கிறது அந்த ஃப்யூச்சரை அவங்க காட்டில், அவங்க நிறுத்தினதுக்கு இதுதான் காரணம். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காங்க. அப்போ நீங்கள் எப்படி ஒரு ஒரு மனுஷியாக நீங்கள் மேலேருந்து பார்க்கும்போது எப்படி ஒரு இந்த எம்எல்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உடலில் வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, நான் சர்வைவ் ஆகிக்குவேங்க, எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை, நான் நிம்மதியாக தான் இருக்கேன், அதில் எந்த இதுவும் இல்லை, நான் வந்து ஒரு பொறுப்பாக தான் நடந்துக்கிறேன், ஸ்பிரிச்சுவலாக இருக்கேன், அதெல்லாமே நடந்துக்கிறேன். சரி, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா, நான் அப்படி அமைதியாக இருக்காங்க, அவங்கள்ட்ட எந்த பதிலுமே வரல. அப்போ டாக்டர் அவரே திருப்பி டாக்டரே பேசுகிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் அந்த லைஃப் ஆஃப் செலெக்ஷன் அந்த ரிங் ஆஃப் லைஃப் இருக்குல்ல, அதில் நீங்கள் பார்த்ததை வச்சு சொல்லும்பொழுது நீங்கள் வந்து ஆன்மீக நாட்டமும் சரி, மக்களுக்கு உதவி செய்வது அப்படின்னு சொல்லக்கூடியதும் சரி, இது ரெண்டுலேயுமே ஈடுபாடோடு இருந்து நடப்பதற்கேற்ற போல தான் இந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அதை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருந்து தான் இந்த உடலை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் அதை ஏற்றுக்கலாம் இல்லை, அதில் சரிதானே அப்படின்னு கேட்கும்பொழுது இவங்க ஆமாம் அப்படின்றாங்க. இதுதான் இதோட அந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் முடியுது. அப்போ திருப்பி அங்கே டாக்டர் அங்கே இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு அதெல்லாம் சொல்கிறாரு. இவங்க 500 வருஷம் வந்து அந்த ஆன்மீக பாதையிலே இருந்திருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ இதிலிருந்து இவங்களை டைவெர்ட் பண்ணி கொண்டு வரணும். இந்த 500 வருஷம் இவங்களுக்கு வேணுங்கிற பாடத்திலலாம் படிச்சிட்டாங்க. இவங்க அந்த ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறதுலையும் மன அமைதி அப்படிங்கிறதுலையும் இவங்க வந்து நல்ல கைதேர்ந்து ஒரு ஆளாயிட்டாங்க. இப்போ இந்த 500 வருஷத்தை இவங்க முன்னாடியே அந்த பொறுப்பை கொடுக்குறதுக்கும் போது இதை எடுத்திருந்துருக்கலாம், எடுக்காமல் இவங்க வந்து வேஸ்ட் பண்ணாங்க. எப்படி பொறுப்பை எடுத்துக்காததுனால வேஸ்ட்டு. ஆனால் இந்த ஆன்மீக நாட்டத்தில் 500 வருஷமாக இருந்த ஒரு காரணத்தினால இவங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ இதிலிருந்து இவங்களை பிரேக் பண்ணி கொண்டு வரணும். எப்படி ஒரு சாய்ஸ் பாருங்கள், இவங்க வாழ்ந்த வீடு இருக்கு இல்லையா, இந்த எமிலின்னு சொல்லக்கூடியவங்க வாழ்ந்த வீடு, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா வந்து டு த கோர் ரிலீஜியஸ், பயங்கரமான ரிலீஜியஸ் ஒரு பர்சன். ஸோ அதனால் வீட்டில் வந்து எப்போவுமே அந்த ஹை கிறிஸ்டியானிட்டியோடைய ஃபோக்கஸில் தான் இருக்கும். இந்த சின்ன வயசுலேருந்தே போட்டு இந்த அமுத்தி 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 இது பண்ணும்பொழுது அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு மதத்தின் மேலே ஒரு வெறுப்பே வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வர்ற அளவுக்கு அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த இடத்துல நடந்து போச்சு அந்த வீட்டில். அப்போ இந்த மதத்திலிருந்து வெளியே வந்து பார்த்தா தான் என்ன தான் ஆகும், மக்களுக்கு வேறு விதத்தில் இந்த மதத்தை தவிர வேறு எந்த வகையிலையுமே மக்களுக்கு உதவி செய்யவே முடியாதா, இல்லை இதிலிருந்து வெளியே வந்தால் நமக்கு சுதந்திரமே இருக்காது, நம்மளால் ஒரு ஒரு நிம்மதி காத்தே இது பண்ண முடியாது, இந்த கட்டுக்குள் இருந்துகிட்டே இருக்கணுமாங்கிற அந்த கேள்வி வந்து நிறைய அவங்க மனசுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஒரு சூழலிருந்து அவங்க திருமணம் செய்து வெளியே வரும்பொழுது தான் இவங்களுடைய அந்த 40 வயசுக்கு மேலே நியரிங் 50ஸில் தான் வந்து இவங்களுக்கு அந்த சுதந்திர காற்று அப்படிங்கிற சுவாசிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது அவங்க அந்த இடத்துல தான் வந்து அந்த சேனலை பிரேக் பண்ணி வெளியே வந்திருக்காங்க. இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் வரும்பொழுது இவங்களுக்கு அந்த ஒரு சான்ஸ் அந்த ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருந்திருக்கு. இதில் என்ன கூத்துனா, இப்போ இந்த நர்ஸு பாடம் படித்து 2 வருஷம் ஆகிப்போச்சு, இருந்தாலும் அந்த நர்ஸு பதவி அவங்க எடுக்காமல் இருந்தது காரணம் என்னென்னா, இவங்களுடைய முந்தைய பிறப்புகளிலிருந்து அந்த ஒரு பயம் இந்த பிறப்புலையும் அந்த எம்எல்ஏ பிடிச்சிக்கிச்சு. அது பிடிச்ச ஒரு காரணத்தினால்தான் இவங்களுக்கு அந்த பொறுப்பு எடுத்துக்கிறது, அந்த ஒரு சேலஞ்சிங்கான விஷயத்தை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பயமும் அந்த ஒரு தாமதமும் ஆனதுக்குண்டான காரணம் அதுதான். பட் இந்த இடத்துல வந்து இவங்க அந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் பார்த்து அந்த ஒரு ஒரு மைண்ட் ஓப்பன் ஆன உடனேயே இவங்க வந்து ஓகே ரெடி ஆகிட்டாங்க, ஓகே புரிஞ்சுக்கிட்டேன், ஓ இதுதான் இதா சரி ஓகே நாங்கள் வந்ததுக்கு உண்டான காரணம் இதுதான் அப்படிங்கிறது அவங்க வந்து முழுமையாக புரிஞ்சுக்கிறாங்க. பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் அன்றைக்கி முடிஞ்சிருது. இவங்க வந்து நல்லா யோசிச்சுக்கோங்க, இப்போ இதில் இவங்க எடுக்கக்கூடிய முடிவு எதுவும் சரி தவறுனெல்லாம் எதுவும் கிடையாது, அப்படி எந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கும் யாருமே போக மாட்டாங்க. இந்த இடத்துல எதுவும் சரியும் கிடையாது தப்பும் கிடையாது, அவங்க அவங்களுடைய விருப்பப்படி அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. அதற்கு ஏற்றார் போல் ஒரு சில முடிவுகள் அந்த லைஃப் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். இவ்வளோதான், சரி தவறுன்னு நீங்கள் எதுவும் கிடையாது. பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் முடிஞ்சிருது. ஒரு 6 மாதம் கழித்து டாக்டருக்கு வந்து எமிலி லெட்டர் எழுதி போடுறாங்க. ஸோ டாக்டருக்கு அந்த லெட்டர் வருது என்ன அப்படின்னு சொன்னால், நான் வந்து அந்த நர்ஸு பதவியை நான் வந்து ஏற்றுக்கிட்டேன்,
ஃபஸ்ட்டு அவங்க வந்து வயதானவர்களை பார்த்துக்கிறதுக்கு உண்டான படம் தானே படிச்சிருக்காங்க. ஸோ நான் அந்த இதை ஏற்றுக்கிட்டேன். அது ரொம்ப பர்டிகுலராக, இது பாருங்களேன் எவ்வளோ அழகான ஒரு விஷயம், ரொம்ப பர்டிகுலராக வந்து ஒரு ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் சேர்ந்திருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வயதானவர்களுக்கு வந்து நீங்கள் ஆன்ம ரீதியாக பேசி அந்த மாதிரி ஒரு ஒரு இணக்கமாக அந்த ஒரு பேச்சு கொடுக்கும்போது அவங்க எவ்வளோ மனசு சாந்தமாக உணர்வாங்க இல்லையா, அதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணக்கூடிய ஹாஸ்பிட்டல் தான் அது. ஸோ நீங்கள் வந்து பயங்கர மெடிசன் யா, நீ சயின்ஸ் யா, ஆன்ம இதெல்லாம் பேசக்கூடாது யா, முட்டாள் தானையா, அந்த மாதிரிலாம் கிடையாது. நீ தாராளமாக மெடிசனும் அவங்களுக்கு இது பண்ணு, அவங்க நல்லா பார்த்துக்கோ, கூடவே வந்து அந்த ஆன்ம ரீதியாக அவர்கள்ட்ட பேசவும் ஆரம்பி அப்படிங்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஹாஸ்பிட்டல் தான். ஸோ ரெண்டு இடத்துலையுமே அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. இப்போ ஆன்ம உலகத்தில் நம்மளுக்கு எப்படி ஒரு அழகான ஒரு லைஃபை சூஸ் பண்ணி கொடுத்து அனுப்பியிருக்காங்க பாருங்கள். அவங்க 500 வருஷமாக படிச்சுக்கிட்ட பாடத்துக்கும் ஒரு உபயோகமாக போச்சு, புதுசாக ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் ஒரு உபயோகமாக இருக்கு. இப்போ ரெண்டுமே வந்து ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. இப்படி ஒரு வாழ்க்கையை தான் அவர்களுக்கு வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதை வந்து அவங்க நல்லபடியாகவே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, சி இவங்க பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் வந்ததுனால தான் இது நடந்ததா, இப்போ மைக்கேல் நியூட்டன்னால தான் இது ஒரு மாற்றம் நடந்தது அப்படின்னு கேட்டால், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவரே சொல்கிறார் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க ஆல்ரெடி நர்ஸ் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு புஷ் தான், உன்னால் முடியும் பண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன புஷ். அதுக்கு நான் வந்து இந்த இடத்துல ஒரு ஒரு ஊன்றுகோலாக நான் இருந்துக்கிட்டேன், அவ்வளோதான் என்னுடைய பகுதி வேலை, இவ்வளோதான். ஸோ இது என்னால் தான் அங்கே மாறிச்சு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, யாருனுடைய இதுவும் அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஒரு சிலருக்கு உதவி செய்கிறோம், அந்த உதவி வந்து என்னால் தான் அவன் பெரிய ஆளாயிட்டான்னு சொல்லக்கூடாது. அந்த அந்த ஒரு சின்ன ஒரு புஷ்ஷுக்கு நம்மளுடைய ஒரு ஒரு சேவை தேவை, அவ்வளோதான். அதோடு நிறுத்திட்டு நம்ம வந்து நல்லா இருக்கியாப்பா, ரொம்ப சந்தோஷம்யா அப்படின்னு நீ வந்து வெளியே வந்துடணும், அவ்வளோதான் நம்மளுடைய வேலை அப்படிங்கிறாங்க. ஸோ இது ஒரு அழகான ஒரு விஷயம். ஏன்னா வழக்கமாக நம்ம பார்த்தது என்ன, இந்த மாதிரி எல்டர்ஸோ கைடோ வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க, நம்ம சாய்ஸ் இது சரி தவறுன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு வந்து அதுக்கு சிறு ஒரு மாற்று, இந்த மாற்றினுடைய அந்த நுணுக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கொடுத்த அந்த சாய்ஸ் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். பிகாஸ் இவங்களுடைய லைஃப் இனி ஃப்யூச்சரில் எப்படி போக போகுதுன்னு தெரியாது, ஆனால் அது அவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு காரணத்திற்காக தான் ஒரு சின்ன ஒரு சிக்னிஃபிகண்ட் ஒரு புஷ், ஒரு சின்ன ஒரு சேஞ்ச், ஒரு டீடூர் அவங்க லைஃப்பில். அதுவும் பாருங்கள், இவங்க அந்த நர்ஸாக போகிறாங்கன்னு சொல்லும்போது அது ஏதோ ஒரு ஸ்பெஷலைசேஷன் கொண்ட ஒரு ஒரு எல்டர் இவங்க கூடவே நின்றுட்டே இருந்திருக்காங்க. ஸோ அவங்க லைஃப்பில் இனி ஆன்ம முன்னேற்றத்தில் ஒரு சேஞ்ச் வரப்போகுது, அதற்காக இவங்க வந்து ஒரு 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 டீடூர் கொடுக்கறதுக்கு இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் கூட அன்மூலகத்தில் நடக்கும். அவங்க வந்து முழுக்க முழுக்க 100%க்கு 200% நம்மளுடைய முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே கண்கொண்டு இருந்து நம்மளை வந்து பார்த்துக்கக்கூடிய ஆட்கள் தான் நம்மளுடைய உயர்நிலை ஆன்மாக்கள் அது எல்லாருமே. ஸோ ஏன் இது ஒரு ஒரு ரிஃப்ரெஷிங்கான ஒரு இது இல்லை எனவே. ஸோ இதோட அந்த ஃப்ரீவில் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பை முடிச்சுட்டு, ஃப்ரீவில்ங்கிற தலைப்பு முடியல, பட் இன்னும் அடுத்தது என்ன வரும்னா, இந்த அபார்ஷன் நடக்குது இல்லையா, ஒன்றா அபார்ஷனோ இல்லை இயற்கையாகவே அந்த வயிற்றுலேயே குழந்தை வந்து இறந்துடும், இல்லை குழந்தை பிறந்து இல்லை நல்லா ஜாலியாக இருக்கும், சின்ன வயசுலேயே குழந்தை பருவத்திலேயே வந்து அது இறந்துடும், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் ஏன் நடக்குது, இந்த மாதிரி நடக்கும்போது அந்த அப்பா அம்மாவனுடைய மனோநிலை எப்படி ஆகுது, இதெல்லாம் வந்து கூட டீல் பண்ணிட்டு தான் வருவாங்களா, பேசிட்டு தான் வருவாங்களா. ஸோ இந்த மாதிரி செய்திகள் எல்லாத்தையுமே நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ யா, இதான் இன்றைக்கு உண்டான வீடியோ. நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்த நிந்திரங்கள். நான் உங்களுக்கு தெரிஞ்சு பண்ணி நன்றி. கட்சி வேல் கட்சி வேல் கட்சி வேல்.